ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி, உடலுக்கு நல்ல நிறைய நன்மைகள் தரக்கூடிய சக்தி வாய்ந்த வெண்பூசணி ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ஜூஸ் எல்லாம் வந்து ஜஸ்ட் தாகத்தை தணிக்கிறதுக்கும் உடலை குளிர்ச்சியாக்கிறதுக்கும் மட்டும் இல்லைங்க. அதுவும் ஒரு சில ஜூஸ் எல்லாம் அதோட நன்மைகளும் மருத்துவ குணங்களும் தெரிஞ்சு அதுவை பக்குவமாக செஞ்சு நம்ம சாப்பிடும்போது அதோட மருத்துவ பயன்கள் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த வெண்பூசணி வந்து ஒரு நல்ல நீர்ச்சத்து நார்ச்சத்து நிறைந்த காய். நம்ம உடலோட பிளட் சர்க்குலேஷனை சீராக வச்சுக்கிறதுக்கும், சுகர் லெவலெல்லாம் கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு, உடலில் இருக்க கழிவுகளை வெளியேற்றுறக்கு, ஜீரண சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு எல்லாமே இந்த வெண்பூசணியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த வெண்பூசணி ஜூஸ் செய்யும்போது ஒரு சில டிப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம கரெக்டாக செய்யும்போது அந்த சத்துக்கள் எல்லாம் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே வெண்பூசணி ஒரு கீத்து எடுத்துருக்கிறேன், ஒயிட் பம்ப்கின். இது கிட்டத்தட்ட ஒரு 350 கிராம் இருக்குங்க. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அதாவது இந்த கெட்டியான தோல் பகுதியை எடுத்துட்டு அதே மேலே இருக்கிற அந்த விதை பகுதிகளையும் எடுத்துகிட்டு நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிடுவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியாச்சு. ஸோ அரைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது ஒரு 7-8 மிளகு. இந்த மிளகு வந்து சேர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த பூசணிக்காவோட மிளகும் சேர்க்கிறது நல்லது, சளி பிடிக்காமல் இருக்கும். ஒரு சிலருக்கு பூசணிக்காய் ஜூஸ் ரெகுலராக எடுக்கும்போது சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு இந்த மிளகெல்லாம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மிளகு சேர்க்கும்போது ஜூஸும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. ஜஸ்ட் ஒரு 6-7 மிளகு சேர்த்தா போதும். அடுத்ததாக உப்பு, ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு எடுத்துருக்கேன். கூடவே ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. பூசணிக்காவோட கருவேப்பிலையும் சேரும்போது அந்த அயன் சத்தும் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும், அந்த வாசனையும் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம உப்பு மட்டுமே சேர்த்து பூசணிக்காய் ஜூஸ் அடித்து குடிக்கலாங்க. டேஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். பட் இனிப்பு வந்து கண்டிப்பாக வேணும்னு விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக பனை வெல்லம், நாட்டு சர்க்கரை அல்லது தேன் சேர்த்து கலந்து குடிங்க. இந்த ஆரோக்கியமான ஜூஸில் வெள்ளை சர்க்கரையை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பூசணிக்காய் பீசஸை சேர்த்துருவோம். கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காவை கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சுங்க. இது கூட ஒரு 6-7 மிளகு சேர்த்தாச்சு. அடுத்தது நான் இங்கே சேர்க்கிறது ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு. இந்த உப்பு பிங்க் சால்ட் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கொத்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்ல சத்தானதும் கூட. இது கூட இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க. நான் இங்கே ஒரு 1/2 லிட்டர் தண்ணிக்கு மேலே சேர்த்தாச்சு. நல்லா டைட்டாக இந்த ஜாரை க்ளோஸ் பண்ணி அரைச்செடுத்துடலாங்க. நல்லா கம்ப்ளீட்டாக முழுமையாக அரைப்படுற அளவுக்கு நம்ம அரைச்செடுக்கணும். ஒரு 1.5-2 நிமிஷம் அரைச்சிப்போம். இந்த புல்லட் மிக்ஸி என்ன பிராண்டுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் இங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது குக்வெல் பிராண்ட். நல்லாயிருக்குங்க. இதில் நிறைய அட்டாச்மெண்ட்ஸும் வருது, லீக்கேஜஸ் பெருசாக இல்லை, நல்லாயிருக்கு அரைக்கிறதுக்கு. இப்போ நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம வடிச்சிடலாம். இங்கே ஒரு சல்லடை வச்சு நான் வடித்து எடுத்துக்கிறேங்க. ஒரு சிலர் இந்த ஜூஸை வடிக்காமல் அப்படியே குடிப்பாங்க, அதுவும் நல்லது. அதில் இருக்க அந்த நார்ச்சத்தெல்லாம் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும். பட் அது ரெகுலராக குடித்து பழக்கம் இருக்கிறவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. புதுசாக குடிக்கிறவங்களுக்கெல்லாம் அது கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ வடித்து குடிக்கிறதும் பெஸ்ட்டான ஆப்ஷன் தான். நல்லா கம்ப்ளீட்டாக வடித்து எடுத்துருவோம். ஸோ இங்கே ஃப்ரெஷ்ஷான வெண்பூசணி ஜூஸ் ரெடியாக இருக்குங்க. இதில் நம்ம உப்பு மிளகு சேர்த்துருக்குறோம். ஸோ குடிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும். டேஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டோட தான் இருக்கும். இல்லை இனிப்பாக இருந்தால் தான் ஜூஸ் குடிக்க நல்லாயிருக்குன்னு விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக நாட்டு சர்க்கரை, பனை வெல்லம் அல்லது தேன் கலந்து குடிங்க. அதுதான் நல்லது. அந்த முழுமையான மருத்துவ குணங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். நான் இன்றைக்கி 2 டம்ளர் ஜூஸ் செஞ்சுருக்கேங்க, உப்பு மிளகெல்லாம் போட்டு. இதில் 1 டம்ளருக்கு மட்டுமே நான் இங்கே தேன் கலந்துக்கிறேன். இன்னொரு டம்ளர் நான் குடிக்க போகிறேன், அது அப்படியே தான் குடிக்க போகிறேன். அது நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டோட தான் இருக்கும். ஸோ வேணுங்கிறவங்களுக்கு, இனிப்பு வேணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு மட்டும் பனை வெள்ளம், நாட்டு சர்க்கரை அல்லது தேன் கலந்து குடிங்க. நல்லா கலந்து விட்டுருவோம். அவ்வளோதாங்க, அருமையான வெண்பூசணி ஜூஸ் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஜூஸு, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு எல்லாமே ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் டயட் இருக்கிறவங்க காலையில் நேரம் இந்த ஜூஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நல்ல ரிசல்ட் இருக்குது, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே சமயம் ஒரு சிலர் இந்த ஜூஸை அடிக்கடி குடிக்க வேண்டான்னு சொல்லுவாங்க. அதாவது சைனஸ் தொந்தரவு இருக்கிறவங்க,
சளி இருக்கும்போது இந்த ஜூஸ் வந்து நம்ம குடிக்கக்கூடாது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த அருமையான ஜூஸை செஞ்சு குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.